திருப்தி கேரண்டி. சங்கீதம் 36 வசனம் 8. தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை பண்ணையிலேயே கழித்துவிட்ட ஒரு விவசாயி பண்ணையின் மேல் சலிப்பு ஏற்பட்டவராக அதை விற்றுவிட்டு ஒரு பட்டணத்துக்கு போக முடிவு செய்தார். அவரது 3 பிள்ளைகளும் திருமணமாகி சொந்த வீடுகளுக்கு போய்விட்டார்கள். தனது வயதான காலத்தை அமைதியான வித்தியாசமான இன்னொரு இடத்தில் கழிக்க விரும்பினார். அந்த ஊரில் இருந்த வீட்டு மனை விற்பவரிடம் தன் ஆசையை சொன்னார். அவர் இவரது பண்ணையை சுற்றி பார்த்து கவனமாக குறிப்பு எடுத்து கொண்டார். இந்த பண்ணையை எளிதாக விற்றுவிடலாம் என்று சொல்லிச் சென்றார். அடுத்த நாள் தினசரி பத்திரிகையில் பண்ணையை பற்றிய விளம்பரம் வந்திருந்தது. நிலத்தை பற்றிய நல்ல விஷயங்கள் பட்டியலாக கொடுக்கப்பட்டிருந்தன. நிலத்தின் தன்மையும் அழகும் அங்கு இருக்கும் சிறப்பான அம்சங்களும் கவர்ச்சிகரமாக விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தன. 2வது தடவை அதை வாசித்தார். உடனடியாக வாகனத்தை எடுத்துக்கொண்டு போய் வீட்டு மனை விற்பனையாளரை பார்த்து, விளம்பரத்தை வாசித்தேன், இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் நான் விரும்பினேன், நானே அந்த பண்ணையை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். மனிதனுக்கு திருப்தி என்பது எளிதில் கிடைப்பதில்லை. கடவுள் தரும் திருப்தியானது உண்மையாகவே திருப்தி தரும். தாகம் திரும்ப திரும்ப வரும், வரவேண்டும். ஆனால் பேரின்ப நதியால் தீர்க்கப்படும் தாகமானது நமக்கு தெய்வீக திருப்தியை தரும். சிந்தனை: தாகத்துக்கு பாத்திரத்தில் நீர் போதும், ஆனால் பேரின்ப நதியையே தரும் அளவுக்கு அக்கறை உள்ளவர் நம் ஆண்டவர். ஜெபம்: ஜீவ தண்ணீரே, உம்மில் தாகம் தீர்க்க, உம்மால் தாகம் தீர எனக்குள் நீர் ஊற்றாக வாரும், திருப்தியை தாரும். ஆமேன்.